ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைனி கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஆப்பம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் இட்லி அரிசி, கால் கப்பு உளுந்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் மிக்சி சாரில் போட்டுடலாம். கூடவே ஒரு சின்ன கப்பு அளவு சாதம், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவை பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதில் 2 டீஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 தேங்காயில் உள்ள தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மூடி வச்சு ஒரு நைட் புளிக்க வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சிருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருக்கணும். இப்போ ஆப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஆப்பச்சட்டி சூடானதும் 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா சுற்றி விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. ஆப்பம் சூப்பராக வந்திருக்கு. தேங்காய் பாலோட மட்டன் சிக்கன் குருமாவோட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சைனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.